நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லாமே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கண்டிப்பா அதை நீங்க பயன்படுத்தலாம். சோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க கூகுளோட குரோம் பிரௌசரை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, குறிப்பா எல்லா டிவைஸ்களையும் இந்த பிரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அதுவும் ஆண்ட்ராய்டு போன்ல பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, இந்த செட்டிங் உங்களுக்கு புதுசா இருக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச செட்டிங்க தான் இருக்கும். பட் இந்த செட்டிங் நீங்க வெப்ல பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு புதுசு தான். ஏன்னா இந்த செட்டிங் இப்ப தான் சமீபத்துல வெப்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன இன்ஃபோவை கலெக்ட் பண்றீங்களோ கூகுளோட குரோம் ப்ரௌசர் வழியா, அது எல்லாமே ஹிஸ்டரியா ஸ்டோர் ஆயிருக்கும் கூகுள்ல. அந்த இன்ஃபோவை பயன்படுத்தி தான் கூகுள் என்ன பண்றாங்க, நீங்க அடுத்தடுத்து விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட்களில் விளம்பரங்களா டிஸ்பிளே பண்றாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த பிரைவசி சாண்ட்பாக்ஸ், இதை வெப்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை முழுமையா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். சோ கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல பிரைவசி சாண்ட்பாக்ஸ் எல்லா டிவைஸ்களையும் வந்துருச்சு. இப்ப வெப்லயே அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்ட போறேன். சோ இதை நான் கிளிக் பண்றேன். சோ கூகுளோட குரோம் ப்ரௌசர் ஓபன் ஆயிடுச்சு. அந்த குரோம் ப்ரௌசரோட டாப் ரைட்ல 3 dots, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், லெப்ட்ல செட்டிங்ஸ் பேஜ்ல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, ஆட் பிரைவசி இல்ல ஆட் டாபிக்ஸ். சோ இதாங்க பிரைவசி சாண்ட்பாக்ஸ். சோ இந்த செட்டப் வேணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை ரிமூவ் பண்றதுக்கு சட்டுன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்ற ஒரு வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, remove.bg. இது ஒரு சமையான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். நானும் இந்த வெப்சைட்டை நிறைய தடவை பயன்படுத்திருக்கேன், நீங்களும் பயன்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாப்டோட பெயிண்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. அதுல சமீபத்தில் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, நீங்க இமேஜை அப்லோட் பண்ணும் போது அதோட பேக்ரவுண்ட் நீங்க ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க மைக்ரோசாப்ட் பெயிண்ட்ல. சோ பெயிண்ட் ஓபன் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த அப்டேட் கிடைக்கல. மேபி இன் ஃபியூச்சர்ல இந்த அப்டேட் நீங்க அனுபவிக்கலாம். அதாங்க பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை மைக்ரோசாப்ட் பெயிண்ட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்கோ. நீங்க ஒரு ஜிமெயில் யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைதான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஜிமெயில வெப்ல பயன்படுத்தும் போது ஈஸியா தேவையில்லாத இமெயில்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம், மொத்தமா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். பட் ஆண்ட்ராய்டில் வரும்போது நீங்க 1 by 1 டேப் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க டெலிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான் இப்போது வரைக்கும் ஜிமெயில கொடுத்துருக்காங்க. பட் இன் ஃபியூச்சர்ல கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிமெயில மொத்தமா செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. மொத்தமா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கூகுளோட ஜிமெயில அறிமுகப்படுத்த போறாங்க, அதுவும் ஸ்மார்ட் போன் வழியா. தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ல மைண்ட் வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர்ல இதை நீங்க பயன்படுத்தலாம். ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சருங்க, ஆர்பிஐயோட NPCI, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி யூபிஐ பயன்படுத்துவீங்களோ, எப்படி நீங்க யூபிஐ லைட்டை பயன்படுத்துவீங்களோ, அதுல கொஞ்சம் வித்தியாசமா யூபிஐ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டனல்குள்ளே இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து நெட்ஒர்க்கே இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பணத்தை சென்ட் பண்ணிட முடியும், ஈஸியாக பணத்தை ரிசீவ் பண்ணிட முடியும். எப்படி கேட்குறீங்களா, உங்கள் ஃபோனில் நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருந்தால் போதும், அது வழியாக பணத்தை அனுப்பிட முடியும், ரிசீவ் பண்ணிட முடியும். விரைவில் அமலுக்கு வருது, நீங்களும் அதை பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, உங்க போன்ல நீங்க பயன்படுத்தணுமா, கண்டிப்பா இதை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோ வரணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.